நான் உங்களிடம் வேண்டி கேட்பதெல்லாம், நற்பணிங்கிறது வந்து தனி, அரசியல்ங்கிறது தனின்னு நினைக்காதுங்க. நற்பணி தான் நம் அரசியல். அது புரிஞ்சிட்டுனா நமக்கு போட்டியே இல்லை என்பது உங்களுக்கு புரியும். அவர்களுக்கு அது வியாபாரம், நமக்கு இது கடமை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். உயிரே, உறவே, தமிழே, இந்த வார்த்தைகளின் முழு அர்த்தத்தை இங்கு நின்று சொல்லும் போது உணர்கிறேன் நான். முதலில் இந்த படிப்பகத்துக்கு இடம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உள்ள எனக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க மனசு வைக்கலன்னா இது நடந்திருக்காது. அதனால இது உங்க இடம், இத பாத்துக்குங்க. எதிர்க்க ஒரு இடம் இருக்க, அது மாதிரி இதையும் பாத்துக்குங்க. அதை எப்படி பாத்துக்கிறீங்களோ அதை விட கூட என்ன ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏன்னா நம் பிள்ளைகள் இங்க இருக்காங்க. உள்ள பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்றதை விட சிறப்பா சொல்லுவாங்க. 300 குடும்பங்கள் இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நானு. இந்த படிப்பகத்துல இருந்து 300 பட்டதாரிகள் நீங்க வெளியே அனுப்பணும். அதுக்கு பாதுகாப்பு அரணாக நீங்க நிக்கணும். அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராம நீங்க தான் பாத்துக்கணும் அவங்க படிப்புக்கு. இது வந்து சும்மா அவங்க பொழுதுபோக்குறத நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு செய்தியும் அவங்க கல்வி. அதுக்கப்புறம் பெரியவங்க சொன்னாங்கன்னா, நாங்க வந்து படிக்கிறதுக்கு பிள்ளைகள் ரொம்ப சத்தம் போடுறாங்க, அதனால படிக்க முடியல, எங்களுக்கு மாடியில இடம் வச்சு கொடுங்க, அதுவும் செஞ்சு தரேன். அதை பத்தி இல்ல, பிள்ளைகள் சத்தம் கேட்கலையேங்கிற வயசு உங்களுக்கு வரும், மறந்துடாதீங்க. அதனால பிள்ளைகள் சத்தம் கேட்கட்டும். உங்களுக்கு வேணும்னா படிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருந்ததுன்னா ஹெட்போன் போட்டுக்கிட்டு படிங்க. அதுல நல்ல செய்திகளை ஹெட்போன்ல சொல்லலாம், ஆனா பிள்ளைகளை பக்கத்துல வச்சுக்கோங்க. அதுதான் நாளை, அந்த நாளை தான் நமதாக வேண்டும். இங்க உங்களுக்கு உதவி செய்த வட அமெரிக்க நண்பர்கள் அங்க உட்கார்ந்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஆனந்த கண்ணீர், இந்த ஜூம்ல பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு எல்லாம் உணர்ச்சி பொங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நான் செய்து கொடுத்திருக்கும் சத்தியம், இது வாக்குறுதி அல்ல, சத்தியம் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு படிப்பகம் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு பதிலுக்கு ஒண்ணு பண்ணுவேன். நீங்க ரெண்டு பண்ணா நான் பதிலுக்கு ரெண்டு பண்ணுவேன். இடத்தை எது எதுன்னு சேர்த்து பல ஊர்கள் இருக்க தமிழகத்துல, இந்த மாதிரி அந்த ஊர்களில் எல்லாம் படிப்பகம் அமைக்க வேண்டும். எனக்கு எத்தனை வயசாச்சோ அத்தனை படிப்பகங்கள் இருக்க வேண்டும் தமிழகத்தில். இதுதான் என் கணக்கு. உங்க கணக்கு என்னன்னு போட்டி போட்டு பாத்துடலாம், மல்லு கட்டலாம், வாருங்கள். நல்ல ஆரோக்கியமான போட்டி இது. இது நான் வட அமெரிக்க நண்பர்களுக்கு மட்டும் வைக்கல, எங்கள் நற்பணி இயக்கத்தின் நண்பர்கள், கமல் பண்பாட்டு மையம் அனைவருக்கும் வைக்கிறேன். இது தேர்தல் பாக்குறது எல்லாம் இல்லை, என் வாழ்நாள் பூரா நான் எனக்கு ஓரளவுக்கு வசதி வந்ததும் செய்ய ஆரம்பித்த வேலை, 45 வருடமாக நடந்து கொண்டிருக்கும் வேலை, அதன் நீட்சி தான். இங்க வந்து ஒன்னும் பேசிடாதீங்க, நாங்க என் மக்களுடன் பேசுவதற்கு எந்த காலத்திலும் எனக்கு தடை விதிக்க முடியாது. நான் ஊர் சந்தியில வச்ச சிலை இல்ல, துணி போட்டு மூடுறதுக்கு தூக்கிடுவேன். சிறை விலகினால்தான் என் நாட்டமே ஆரம்பிக்கும், ஆனா எந்த சிறைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். நாளை
மொத்த செலவுகள் சொல்றீங்களா?